ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா நோய், ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாம போனா நோய், ரத்தத்தின் அளவு கம்மி அதிகமாகி அப்னார்மலான நோய், மனசு கெட்டு போனா நோய், உடம்பில் உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டு போனா நோய். இதுல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா, இதை முதல்ல பார்க்கலாம், 10 நாள் அப்புறம் பார்க்கலாம். ரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போனா நோய், ஒன்னு பார்த்தோமா, சர்க்கரை கெட்டு போன நோய் பார்த்தோமா, ரத்தத்துல கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சனிக், பாஸ்பரஸ், ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், நார்ச்சத்து, புரதச்சத்து, தான் எவ்வளவு இருக்குது, புரோட்டீன், விட்டமின் எவ்வளவு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, இத்தனை பொருளையும் பார்க்கணும். அதுல சர்க்கரைங்கிறது என்ன, இந்த 5 நோயில ஒரு நோயில் இருக்கிற ஒரு குட்டி பார்க். இப்படி ரத்தத்துல ஒரு பொருள் கெட்டு போய் உள்ள போனா நோய் வரும் பார்த்தோம். அடுத்து கால்சியம் கெட்டு போய் உள்ள போனா என்ன நோய் வரும் பார்க்கணும். நம்ம சாப்பிடுற உணவுல கால்சியம் இருக்கு, அது ரத்தத்துல கலக்குது. ஒழுங்கா ஜீரணமானா நல்ல கால்சியம், ஒழுங்கா ஜீரணம் ஆகலன்னா கெட்ட கால்சியம். எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு உடம்புக்கு கால்சியம் வேணும்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் யோசிப்பீங்க, பால் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்களா? கோழி என்னைக்காவது பால் சாப்பிட்டுருக்கா? அது முட்டை போடுதுல டெய்லி, அதுல ஓடு கால்சியம் இருக்குல்ல, அதுக்கு எப்படி வந்துச்சு? டெய்லி ஒரு முட்டை போடுதுங்க, அதை விடுங்க, மாடு என்னைக்காவது பால் குடிச்சிருக்கா? கண்ணு குட்டி தான் பால் குடிக்கும், மாடு பாலே குடிக்கிறது இல்ல. பால் குடிக்காத மாட்டுக்கு அவ்வளவு பால் எப்படி கிடைக்குது? லாஜிக். அது என்ன பண்ணுது, இலை, தலை, கீரை, புண்ணாக்கு பருத்தி கொடுத்தீங்கதா? அப்ப அதுல கால்சியம் இருக்கா? அதனால யாருக்காவது கால்சியம் வேணும்னா தினமும் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். கீரை சாப்பிடுங்க, கீரையில நிறைய கால்சியம் இருக்குங்க, எல்லா கீரையும் இருக்கு. நாம என்ன பண்ணுவோம், உடம்புல கால்சியம் பத்தலன்னா மெடிக்கல் ஷாப்புக்கு போவோம், சார் கால்சியம் டேப்லெட் போட்டுருங்க அப்படிம்போம். அவர் குட்டி டப்பாலம் கொடுப்பாரு, எவ்வளவு, 3500 அப்படிம்பாங்க. ஓகே, தேங்க்யூ, கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? வந்துருவோம், வீட்டுல உட்காந்துருப்போம், ஒரு கீரை கிராமம் கத்துவாங்க, அம்மா அரை கீரை 5 ரூபாமா அப்படின்னு. என்னது, அரை கீரை கட்டு 5 ரூபாயா? ரேட்டு இன்னும் அதிகமா தெரியுமா? போவோம், 3 ரூபாய் தெரியும் அப்படின்னு. வேற பேசுறது யாருகிட்ட, கீரைக்காரிகிட்ட, பழக்காரிகிட்ட, குட்டி குட்டி பொருள் வைக்கிறேன் போயிட்டு, என்னது 5 ரூபாய்க்கு 4 பழமா, 7 பழம், சண்டை போடுறமா இல்லையா? இதே எங்காவது போனோம்னா பாப்கார்ன் எவ்வளோ, 5 வெள்ளி, கெடுங்க 5 வெள்ளிக்கு இது பாப்கார்ன் தருவாங்க, வாங்கி சாப்பிட்டுருவீங்க. இங்கே பெரிய பெரிய ஹோட்டலில், பெரிய பெரிய சினிமா தியேட்டரில் யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் வேற பேசல, எதையாவது கொடுக்குறாங்க, கேட்டு ரெண்டு கொடுக்குறோமா? வந்தா காட்டணும், கொடுப்போம், லோக்கலுக்கு யாருக்கு கொடுக்க மாட்டோம். காய்கறிக்காரங்கிட்ட, கீரைக்காரங்கிட்ட, பால்காரங்க சண்டை, ஒரே சண்டை, 1 ரூபா 2 ரூபாய்க்காங்க. ஆனா பெரிய இடத்துல மொத்தமா கொடுக்குறாங்க, கண்டுக்கிறது இல்லைங்க. அதாவது இனிமேல் அந்த விவசாயிகள் எல்லாம் சண்டை போட்டுருக்காங்க, அவங்கள பாவத்தோடு கொஞ்சமா சம்பாதிக்கிறாங்க, பெரிய பெரிய கோடிகளையும் சம்பாதிக்கிறாங்க, அவங்க விட்டு வச்சிருக்கோம். உடம்புக்கு கால்சியம் வேணும்னா கீரை நிறைய சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் கால்சியம் இருக்குங்க. கேரட், பச்சை கேரட்டை கடிச்சு சாப்பிட்டா அவ்வளவு கால்சியம் கிடைக்குங்க. எல் எண்ணெய், நல்லெண்ணெய், ஜிங்க் ஆயில், அதுலதான் சூப்பர் கால்சியம் இருக்கு. இதெல்லாம் கருவேப்பில, புதினா, கொத்தமல்லி, இதுல அவ்வளவு கால்சியம் இருக்குங்க, இது சாப்பிட்டா போதும். இன்னொரு விஷயம், மெடிக்கல் ஷாப்ல போய் கால்சியம் டப்பா வாங்கிட்டு சாப்பிடுறீங்கல்ல, கால்சியம் டேப்லெட், ஒரு ரகசியம் சொல்றேன், கால்சியம் டேப்லெட்டால ஒரு மனிதனோட உடம்புல கால்சியத்தை கொடுக்கவே முடியாது. இது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட உண்மை. எந்த சயின்டிஸ்டால என்ன பேச சொல்லுங்க, கால்சியம் டேப்லெட்ல உடம்பு கால்சியம் கிடைக்கும் சொல்ல சொல்ல பார்க்கலாம், அப்படி கிடைக்கவே கிடைக்காது. எப்படி தெரியுமா கிடைக்கும், சூரிய வெளிச்சத்துல மூலமா ஒரு ரேஸ் வருது உடம்புல படுது இல்லையா, அதுல ப்ரோ விட்டமின் டி ஒரு பொருள் இருக்கும். விட்டமின் டி என்ன பொருளுங்க, ப்ரோன்னு சேர்த்து என்ன, அதுக்கான மூல பொருள் இருக்கும். கோதுமை மாவுங்கிறது என்ன, ப்ரோ சப்பாத்தி. தோசை மாவுங்கிறது என்ன, ப்ரோ இட்லி. அதாவது ஒரு பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு பொருளுக்கு ப்ரோன்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரோ விட்டமின் டி அப்படின்னு என்னன்னா, விட்டமின் டி உடம்பு தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள், அது சூரிய வெளிச்சத்துல மட்டும் தான் கிடைக்கும்.
சூரிய வெளிச்சம் தோல் மேல பட்டு உடம்புக்குள்ள போந்து விட்டமின் டி யா கன்வெர்ட் ப்ரோ விட்டமின் டி உள்ள போய் விட்டமின் டி யா கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் உடம்புக்குள்ள 125 D3 அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் வரும். இப்படி அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் கீரை கேரட்டு எள் என்ன சாப்பிட்றோம் இல்லையா, கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இதுல தான் கால்சியம் இருக்கு. இந்த கால்சியமும் அந்த 125 D3 ஹார்மோனை ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அப்பதான் கால்சியம் அப்சர்வேஷன் நடந்து அது ரத்தத்துல கலந்து நம்ம உடம்புக்கு கால்சியம் சப்ளை நடக்கும். இந்த குளிர் பிரதேசம் லண்டன் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளை போய் பாருங்க, ஏன் கால்சியம் கம்மியா இருக்கு டேப்லெட் சாப்பிட்டு போக வேண்டியதானே, ஏன் வெயில் பார்த்தா போது சூரியனை பார்த்தா போது அவுத்து போட்டு போய் படுத்துறாங்க போய் பீச்ல எதுக்கு பாக்குற அசிங்கமா இருக்கும், அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் வேணும், இங்க செத்து போயிடுவாங்க உடம்புல கால்சியம் இல்லாம போயிடும். நாம இங்க ஹீட்டான குளத்துல கட்டில படக்கூடாது, நமக்கு தேவையில்லை, இங்க எல்லாம் இருக்கு சூரிய வெளிச்சம் இருக்கு, சூரிய வெளிச்சம் இல்லாத நாட்டுல படுக்கணும் எதுக்கு சன் பா, அப்பதான் கால்சியம் கிடைக்க முடியல கிடைக்காது. இதுக்கு தான் பாருங்க நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒழுங்கா ஜீரணமானா நல்ல கால்சியம், ஒழுங்கா ஜீரணம் ஆகலைன்னா கெட்ட கால்சியம். அதுக்கு காரணம் மூணு, ஒரு கால்சியம் ஒழுங்கா ஜீரணம் ஆகிறதுக்கு மூணு காரணம். ஒண்ணு, நம்ம சாப்பிடுற பொருள்ல கால்சியம் இல்லை. இன்னொன்னு, ஜீரணம்னு தெரியல. மூணு, சூரிய வெளிச்சம் கம்மியா இருக்கு. இந்த மூணு காரணத்தினால ஜீரணம் நடக்காதா, கெட்ட கால்சியம் உள்ள போயிச்சா, ரத்தத்தில் கால்சியம் ஒரு அளவு இருக்குங்க, அளவுக்கு அதிகமா கால்சியம் என்ன தெரியுமா, தைராய்டு அப்படிங்கிற சுரப்பியோட வேலை என்னன்னா அளவுக்கு அதிகமான கால்சியத்தை எடுத்துட்டு வந்து சக்கரை அதிகமானா கிளைகோஜனா மாத்தி ஸ்டோர் பண்ணுது இல்லையா பிரைன் மசில்ஸ் லிவர்ல, அதே மாதிரி கால்சியம் அதிகமா போச்சுன்னா தைராய்டு என்ன பண்ணும், அளவுக்கு அதிகமான கால்சியத்தை எடுத்துட்டு வந்து போன் எலும்புல ஸ்டாக் வச்சிடும். கால்சியம் ஸ்டாக் வைக்கிற பீரோ எலும்பு. ரத்தத்தில் எப்ப கால்சியம் கம்மியா போகுதோ பாரா தைராய்டு ரெண்டு சுரப்பி இருக்குங்க, அது என்ன பண்ணுனா எலும்புன்ற கால்சியம் எடுத்து ரத்தத்தில் கொட்டிடும். அப்போ ரத்தத்தில் கால்சியத்தின் அளவை மெயின்டைன் பண்ற சுரப்பிக்கு பேர் தான் தைராய்டு. இப்ப சொல்லுங்க, நாம தப்பு தப்பா சாப்பிடுவோம், நம்ம சாப்பிடுற பொருள்ல கால்சியம் இருக்காது, சூரிய வெளிச்சத்துக்கு போயிருக்க மாட்டோம், ஒழுங்கா ஜீரணமாக கெட்ட கால்சியம் உள்ள போகுமா, இந்த சுரப்பிக்கு என்ன தெரியும், இந்த கெட்ட கால்சியத்தை எடுத்துட்டு போய் எலும்புல எல்லாம் ஸ்டாக் வச்சா எலும்பு உடஞ்சு போகுமா, எலும்பு அழுகி போகுமா, எலும்பு தேஞ்சு போகுமா, மூட்டு வலிக்குமா, கழுத்து வலிக்குமா, முதுகு வலிக்குமா, இடுப்பு வலிக்குமா, ரொமேட்டட் ஆர்த்ரைடிஸ் வருமா, மூட்டு முழங்கால் வாலி எல்லாமே வருமா. இப்ப சொல்லுங்க, இந்த மூட்டு வலி முழங்கால் வலி ரொமேட்டட் ஆர்த்ரைடிஸ் வலி போது என்ன பண்றோம், மூட்டுல நோய் பாக்குறோமா, மூட்டுல நோய் இல்ல எலும்புல நோய் இல்ல, பிரச்சனை கால்சியத்துல, தகராறு நோய் இல்ல பிரச்சனை கால்சியம், அதோட ஜீரணத்த குறைபாடு வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப இது ஒண்ணு சரி பண்ணா பாருங்க எவ்வளவு நோய் குறைவாது. அடுத்தது, 10 வருஷமா கால்சியத்துக்கு மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க, மருந்து சாப்பிட்டுருப்பீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, உடம்புல சதை இருக்கு இல்லையா மசில்ஸ், மசில்ஸ் விரிஞ்சு சுருங்கிறது யார் தெரியுமா காரணம், தைராய்டு தான் காரணம். நம்ம பார்த்து கை மடக்கிறோம் இல்லையா, சதை விரியுது இல்ல சுருங்குது இல்ல, சுருங்கும் பொழுது விரியும் பொழுது ஒவ்வொரு சொல்லியும் சுருங்க வைக்கிறதும் விரிய வைக்கிறதும் தைராய்டு தான். இது எத்தனை பத்தி தெரியும், தைராய்டு தெரியுமா, ஒரு சதை விரியணும்னா இந்த எல்லா செல்லுக்கும் கால்சியத்தையும் சில பொருளையும் அமிச்சா மட்டும்தான் விரியவே முடியும். ஒரு சதை சுருங்கணும்னா சோடியம் சில பொருள் அமிச்சா தான் சுருங்க முடியும். இப்ப சொல்லுங்க, ஒருத்தரோட உடம்புல கால்சியம் கெட்டு போச்சு, இந்த சுரப்பி என்ன பண்ணும், கெட்டு போன கால்சியம் எடுத்துட்டு போய் அதை விரிவிக்க முடியுமா, விரியாதா, என்னாகும், உடம்பு விரியாது சுருங்கும், விரியாது சுருங்கும், விரியாது, என்ன ஒல்லி ஆயிடும், திடீர்னு ஒல்லி ஆயிட்டு போறாங்க இல்லைங்களா, என்ன இருக்கும், கால்சியம் ஒழுங்கா ஜீரணமாக உள்ள போயிருக்கு, அதனால சதையில விரிவிக்க முடியாம சுருங்கிட்டு போகுது. வயசாச்சுன்னா சதையில சுருங்குது இல்லையா, என்ன இருக்கும், கால்சியம் கம்மியா போச்சு, அப்படி சுருங்கிட்டே வருது உடம்பு. சில பேருக்கு பாருங்க சோடியம் கெட்டு போயிடும், சாப்பிட்ற சாப்பாடுங்கிற சோடியம் ஒழுங்கா ஜீரணமா உள்ள போனோம்னா இந்த தைராய்டு பண்ணும், சதையில சுருங்க வைக்க முடியாதா, சுருங்கிறதுக்கு சோடியம் வேணுமா, உடம்புல சோடியம் கெட்டு போச்சுன்னா இந்த தைராய்டுனால செல்களை சுருங்க வைக்க முடியாது, ஆனா விரிவிக்கும்,
அப்ப என்ன ஆகும், விரிவீங்க சுருங்க மாட்டீங்க, விரிவீங்க சுருங்க மாட்டீங்க, நல்லா விரிஞ்சிருவீங்க. அப்புறம் கேட்டா சொல்லுவீங்க இது தைராய்டு தான் பிரச்சனை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, சாப்பிட தெரியல. நம்ம என்ன பண்றோம், எதுக்கு எடுத்தாலும் இது சுரப்பியில தப்பு சொல்றாங்க, சுரப்பி மேல தப்பு இல்ல, ரத்தத்தில் உள்ள பொருள் தான் தப்பு இருக்குது. உலகத்தில் உள்ள நோய்களுக்கும் சாரி உலகத்தில் உள்ள மருத்துவத்துக்கும் நமது மருத்துவத்துக்கும் மூணு வித்தியாசங்க, இது புரிஞ்சா நம்ம நோயை நாமளே குணப்படுத்திக்கலாம். முதல் விஷயம் வித்தியாசம் தெரியுமா, உறுப்புகளில் நோய் கிடையாது, ரத்தத்தில் தான் நோய். இது முக்கியமான வித்தியாசம், இதை எந்த வைத்தியரும் பார்க்கறது இல்லை, அந்த உறுப்பு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஃபெயில் ஆயிருக்கு. ஒண்ணு ரெண்டு, ரத்தத்தில் நல்ல பொருளும் கெட்ட பொருளும் இருக்கு, செக் பண்ணி பார்த்து சுகர் இருக்குன்னு சொல்றீங்களே, சுகர்ல நல்ல சுகர் கெட்ட சுகர் இருக்குன்னு யாராவது சொன்னாங்களா, இல்ல. கொழுப்புல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்கு, கால்சியம் நல்ல கால்சியம் கெட்ட கால்சியம் இருக்கு. ஆனா சொல்ல சிரிக்கிறாங்க, என்ன தம்பி கதை ஒன்றியா, ஒரு அளவு இல்ல போய் சொல்லிட்டு அப்படி திட்டுறாங்க டாக்டர்ஸ் சயின்டிஸ்ட். ஏன் தெரியுமா, சக்கர நல்ல சக்கர கெட்ட சக்கரையாமா, கால்சியம் நல்ல கால்சியம் கெட்ட கால்சியம் திட்டுறாங்க. நான் கேட்கிறேன், கொழுப்பில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா, HDL LDL-னு, அது மட்டும் எப்படி இருக்கு, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால HDL LDL-ங்கிறது உலக வைத்தியத்துல கிடையாது இல்லைங்களா, ரீசெண்டா வந்தது. அப்ப 100 வருஷத்துக்கு நான் வந்து ஒரு நாள் மீட்டிங் போட்டு கொழுப்பில் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு சொல்லிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்களா, இப்ப சொல்லிட்டீங்களா. இதே மாதிரி 200 வருஷத்துக்கு அப்புறம் கலிபோர்னியால இருக்கிற வெள்ளை கோட்டு போட்ட ஒரு டாக்டர் ஒருத்தர், sugar is there are two types of sugar, one is very good glucose அப்படி சொன்னா நம்பவே இல்லையா, நாம சொல்ல நம்ப மாட்டீங்க. அத சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சரி லண்டன்ல இருந்து வரணும், கலிபோர்னியால இருந்து வரணும், லோக்கல்ல இருந்து வந்தா சொன்னா மதிக்கிறதே இல்லை. ஒரு ஆவி கெட்டாவி நல்லா இருக்கா, யாராவது நல்லா பேசுறத சொல்றீங்க சார், உங்க உடம்புக்குள்ள சித்தம் வந்திருக்காரு சொல்றீங்களா, எவனாவது லூஸ் மாதிரி பேசிட்டு ஆவி பூத்துருக்கு பேய் பூச்சி சொல்றாங்களா, அப்ப ஆவிலே நல்லாவி கெட்டாவி இருக்கா இல்லையா, ஒவ்வொன்றும் நல்லா பேசுறது நல்லா பேசுறது, என்ன காரணம், வீரியம் இருக்கு. வீரியம் என்ன, கண்ணுக்கு தெரியாது, ஒரு ரெண்டு மாத்திரை வச்சுக்கோங்க, ஒண்ணு 100 mg 200 mg போட்டோ குடிங்க, கொண்டு போய் அதே காமிங்க, டாக்டர் டாக்டர் இந்த ரெண்டு போட்டோ இருக்கிற மாத்திரை இது டோஸ் அதிகமாக சொல்லி பாருங்க, தெரியலப்பா பாரு, ஏன் போட்டோல தெரியாது, ஸ்கேன் எடுத்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா ரத்தத்தில் உள்ள பொருளுக்கு வீரியம் தெரியாதுங்க, அது சூட்சமம் கண்ணுக்கு தெரியாது. நான் வந்து கெட்டது நல்லது சொல்ல பார்த்தீங்களா, அப்படி இல்லை, வீரியம் கம்மியா இருக்கு, வீரியம் அதிகமா இருக்கு, வீரியம் அதிகமாக நல்லது, வீரியம் கம்மியா இருந்தா கெட்டது அவ்வளவுதான். 4 சப்பாத்தி கொடுக்குறாங்க, 4 கெட்டு போய் கிடைக்கு, என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டு பிரயோஜனம் இல்ல, சப்பாத்தி இருக்குன்னு சொன்னா போதுமா, நல்லா இருக்கும். இது 2வது வித்தியாசங்க. 3வது முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா, நம்ம உடம்புல இருக்கிற எந்த ஒரு உறுப்பும் தப்பு பண்ணவே பண்ணாது. சொல்றாங்க சக்கர நோய் என்ன சொல்றாங்க, என்ன தப்பு தப்பா வேலை செய்தாமா, கணையம் தப்பு பண்ணல, நீங்க தப்பு பண்றீங்க, கிட்னி பேர் என்ன சொல்றாங்க, எந்த நோய்க்கு பேர் வச்சிருக்காங்க, மால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கன் பேர். நான் சொல்லுங்க மால் ஃபங்க்ஷன் ஆஃப் யூ, நீங்க தான் தப்பு பண்றீங்க, உறுப்புலாம் தப்பு பண்ணாரு. நான் கேட்கிறேன், உங்க கிட்னியை யாராவது இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, இல்ல யாரும் ரூம்ல வச்சு கிட்னி கிட்னி ரூம்ல இருக்கு, நம்ம வீட்டு கிடக்கு வந்தீங்களா, கிட்னி உங்ககிட்ட இருக்கா ரூம்ல இருக்கா, இல்ல வீட்டுல வச்சு வந்தீங்களா, உங்க உறுப்பு 24 மணி நேரம் குளத்துல இருந்து போடதான் இருக்கு, அது எதுக்காவது பிக்னிக் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாடா பிளேஸ் பிளேஸ் பிக்னிக் சொல்லிருக்கா, கதை பேசியிருக்கா, ஃப்ரெண்டு கிட்ட போய் அரட்டிச்சிருக்கா, ஒண்ணும் இல்ல. டிவி சீரியல் பார்த்துட்டு அதுவும் கிடையாது, நீங்க தான் உட்காந்து ஆண் உட்காந்து பாத்துருக்கீங்க டிவி சீரியல்ல, உங்க உறுப்புல போய் பாக்குதா. நான் கேக்குறேன், தப்பு பண்றது நாம, திட்டுறது உறுப்பாமா, யாருடைய உறுப்புல எந்த நோய் வந்தாலும் ஒரே காரணம் உறுப்பு கிடையாது, நீங்க தான் காரணம், நாம தான் காரணம். நாம செய்யற தப்புக்கு ஒரு உறுப்பு ரியாக்ஷன் கொடுக்குது, தப்ப சரி பண்ணா தானே ரியாக்ஷன் சரியா போவோம். நாம உறுப்பு மாதிரி பண்ணுவோம், மாடு எதுக்கு நடக்கும், கிட்னி ஃபெயிலியர்,
தூக்கிட்டு வேற கிட்னி வைக்க சொல்றாங்களே, இப்பெல்லாம் எந்த தெரியுமா கொடுக்கறதுக்கு இருக்கு, யாருக்காவது கிட்னி வேணும் அவருக்கு கூட யாராவது அம்மா அப்பா போனாங்கன்னா ஏமா ஓ கிட்னி கொடுமா, என்னமோ சட்டி கொடுக்குற மாதிரி கிட்னி கொடுமா. யோசிச்சுடுங்க, ஏ அம்மா நீ பெத்திய திட்டம் தெரியுங்களா, நான் கேட்டுருக்கேன் கேவலம் திட்டுறாங்க, என்னமா பேசிட்டு இருக்கிற நீ மட்டும் கேள்வி யோசிக்கிறேன்னு சொல்றேன், நாளைக்கு வாமா கொடுத்து போமா, எல்லாம் பயப்படுறாங்க, என்ன செய்யறது தெரியல, பாவமா இருக்குது, இருக்கிற கிட்னி எல்லாம் வீட்டுக்குள்ள மாத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு கிட்னி இருந்துச்சா உங்க கிட்னி, உன் கிட்னியை கெட்டு போச்சு, உங்க கிட்னி ஒழுங்கா வச்சுக்க தெரியல, வேற கிட்னி வாங்கி வச்சுங்க, அதுக்கப்புறம் போவோம், முதல்ல நம்ம கிட்னியை கெட்டு போச்சு கண்டுபிடிக்கணும், அதை சரி பண்ணா நம்ம கிட்னி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்போ உறுப்புகள் தப்பு இல்ல, நம்ம கிட்ட தப்பு இருக்கு, அப்போ நாம தான் சரி பண்ணுமே தவிர உறுப்புகளில் நோய் கிடையாது. மூணு வித்தியாசம் புரிஞ்சுங்களா, இந்த மூணு வித்தியாசம் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம நோயை நாமளா குணப்படுத்திடலாம்.